வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து வரும் இந்திய அணி இரண்டாவது நாள் ஆட்ட முடிவில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு 312 ரன்கள் அடித்தது. இதன் மூலம் 162 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியில் ஓபனிங் பேட்ஸ்மேன்களான ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இருவருமே மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதவலாசி நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடினர். இதில் அவர்களின் பார்ட்னர்ஷிப் ரன்கள் தான் ஹைலைட். அதாவது இதுவரை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்திய அணியில் வீரேந்திர சேவாக் மற்றும் வாசிம் ஜாஃபர் இருவரும் 2006 159 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடியதுதான் இதுவரை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக அதிக ரன்கள் கொண்ட இந்திய அணியின் ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது. ஆனால் ரோஹித் சர்மா 103 ரன்களில் அவுட்டாக 143 ரன்களோடு இன்னும் களத்தில் இருக்கும் ஜெய்ஸ்வால் இருவரும் சேர்ந்து மொத்தமாக 229 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினர். இதுதான் இப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக அதிக ரன்கள் கொண்ட இந்திய அணியின் ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பாக உள்ளது. இதற்கு அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே அசத்திய ஜெய்ஸ்வாலை உண்மையில் பாராட்டியாக வேண்டும். அதே போல ரோஹித் சர்மாவை பார்க்கையில் இந்த டெஸ்ட் சதத்தின் மூலம் ஒட்டுமொத்த ஃபார்மட்டையும் சேர்த்து ஓவர்சீஸில் அதாவது வெளிநாட்டு மண்ணில் அதிக சதவலாசிய இந்திய அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன் என்ற சாதனை படைத்துள்ளார்.